வணக்கம் நண்பர்களே. என்ன சார் அக்கறை சமையல் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்றீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளாக நமக்கு ஒரு யோசனை இருந்தது, நமது சேனலில் எதுக்கு சமையல் குறித்த செய்திகளை நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை உண்டு. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் அடிக்கடி சமையல் பற்றி பேசுவேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் சில நண்பர்கள்லாம் என்னை பிடிச்சி திட்டிருக்காங்கன்னு வச்சிங்களா, நேராகவே கூட திட்டிருக்காங்க. அதாவது அன்பா திட்டுறதுன்னு வச்சிங்களா, நீங்கள் சேனலில் பேசினாலும் பேசுனீங்க, என் ஒய்ஃப் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சா போதுமே அப்படின்னு, ஒரு நாள் மட்டும் சமைக்கிறேன், மற்ற நாள்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு என்னை திட்டுறாங்க சார் அப்படின்லாம் சில நண்பர்கள் செல்லமாக கோபித்து கொண்டார்கள். நான் சொல்கிறது தயவுசெய்து புரிஞ்சுங்க, உலகத்திலேயே டெய்லி சமைக்கிற ஒரு குரூப் வந்து இந்தியாக்காரன் மட்டும்தாங்க. உலகத்தில் வேறு யாரும் டெய்லியெலாம் சமைக்க மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தான் சமைப்பாங்க. அதுதான் உலகம் போ. நீங்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இல்லை வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்தால் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சிங்கப்பூருக்கு அவர் போயிட்டு வீடு தேடியிருக்கார். அப்போது அந்த வீட்டு ஓனராக இருந்த ஒரு சீன பெண்மணி கேட்டாங்களாம், டெய்லி சமைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்கள் இந்தியனாச்சா டெய்லி சமைப்பீங்களான்னு, இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறோன்னு, இல்லை டெய்லிலாம் சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா கரண்ட் பில்லு கண்ணாப்பின்னான்னு வரும், பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஊக மாட்டேன்ட்டாங்களாம். ஸோ டெய்லி சமைக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய தப்புங்க, ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரு கிலோ மட்டன் வாங்குங்க, ஒரு கிலோ சிக்கன் வாங்குங்க, நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, ஒரு கிலோ மீன் வாங்குங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பியூர் வெஜிடேரியனாக வெஜிடேரியனுக்கு அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சுங்க. இதை மூணுத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி, நீங்கள் குடும்பத்தில் மொத்தமே ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் தான் வச்சிங்களேன், கணவன் மனைவி இல்லை கணவன் மனைவி ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பம், மூன்று பேர் கொண்ட குடும்பம் இல்லை நாலு பேர் கொண்ட குடும்பம்னு வச்சுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மீன் ஒரு கிலோ வாங்குங்க, கடைக்காரன்ட்ட பேசி கொஞ்சம் ரேட்டும் கம்மி பண்ணலாம், சிக்கன் ஒரு கிலோ வாங்குங்க, மட்டன் ஒரு கிலோ மொத்தமாக வாங்குங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள், எல்லாம் உட்காந்து வெங்காயம் கட் பண்ண எல்லாத்தையும் கட் பண்ணி, ரெண்டு அடுப்பு இல்லை மூணு அடுப்பு பர்னர் இருக்குது அடுப்பு இருந்ததுன்னா மூணுத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு அந்த குழம்பை வச்சிடலாம். சரியா, வச்ச உடனே என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் மூணு மூணு டப்பாவில் போட்டு மூணு மூணு பாக்ஸு போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க, முடிஞ்சு போச்சு. அந்த வாரம் ஃபுல்லாக என்ன சமைக்கிறது ஏது சமைக்கிறது என்ன சாப்பிட்றதுன்னா குழம்பவே வேணாம். உங்களுக்கு இன்றைக்கி மீன் சாப்பிடணும்னு தோணுச்சு, நாளைக்கு மீன் குழம்பு சாப்பிடுதுன்னு தோணுச்சு, நாளாக கழிச்சு மீன் குழம்பு சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் வரிசையாக அதையே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அது பழசு புதுசுலாம் கிடையாதுங்க, புரியுதா? ஃப்ரிட்ஜின்றது எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, உணவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா, ஸோ உள்ளத்துக்கு வச்சுட்டிங்கன்னா அந்த சண்டே ஒரு மதியானத்துக்கு மேலேயோ இல்லை சாயங்காலத்துக்கு மேலே உட்காந்து ஒரு வேலையை ஒரு டூ ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா அந்த வாரத்துக்கான சமையல் ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு. மதியானத்துக்கு டாக்குன்னு ஒரு ரைஸை வச்சா போதும், அதுக்கு மேலே தேவையே கிடையாது, புரியுதா? சப்பாத்தியா மொத்தமாக சுட்டு உள்ளே பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருங்க, சாப்பிட போகிற நேரத்தில் லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதானே. இட்லி ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, தோசையும் பெரிய வேலை கிடையாது, அதுக்கு தேவையான சட்னி கிட்னி எல்லாம் முதல்ல மொத்தமாக அரைச்சி உள்ளே வச்சுருங்களேன், ஒரு தேங்காய் சட்னி ஒரு இது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சம், எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா அந்த ஃப்ரீ டைமில் வெளியே எங்கேயாவது போகலாம், நீங்கள் சினிமா பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், புத்தகம் படிக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம் பாருங்கள். ஸோ இதையெல்லாம் செய்யணுன்னா அப்போ நம்மளும் ஒரு சமையல் சேனல் போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. அப்போது வேறொரு ஒரு நண்பர் ஒருத்தரோட மனைவி வந்து அவங்க ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்கள் வீடியோஸை கொடுங்களேன் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து அவங்க அக்கறை சமையல்னு பேர் வச்சுருந்தாங்க. அவங்க வச்சுருந்த ரை வந்து மெல்லினரை, அதாவது வெளிநாடு அப்படின்றத குறிப்பதற்காக, ஏன்னா அவங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க. நாம் போட்டிருக்கிற ரை வந்து வல்லினரை, அதாவது உங்கள் மேல் அக்கறை கொண்டு, எப்படி வார்த்தை விளையாட்டு நல்லா இருக்குங்களா, அக்கறை சமையல் இது. சரியா, அவங்க வந்து அக்கறை சமையல்னு வச்சுருந்தாங்க, நம்ம இது அக்கறை சமையல்னு வைக்கிறோம். அது அவங்க வீடியோஸ் தான், என் வீடியோஸ் இல்லை, இது அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போடுறோம். ஸோ இன்று முதல் சமையலை பாருங்கள். ஏன்னா சமையலை பொறுத்தவரை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேங்க, நான் எல்லா சமையலும் பண்ணுவேன், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்புன்னு எல்லாமே பண்ணுவேன்னு வைங்களேன். நான் சமைக்கிற இப்போ சாம்பார்னு வச்சிங்களேன், நீங்களாம் எப்படி சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வேறு மாதிரி சமைப்பேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, புளி முதல்ல புளி கரைச்சி வச்சுருவேன், வெங்காயம் தக்காளி எந்த காய்கறியெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, பருப்பு இருக்குல்ல, பருப்பு எவ்வளோ போடணுமோ அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்ல நாலு ஓட்டு ஓட்டி அல்மோஸ்ட் பவுட்ரு, சுத்தமாக மாவாக்காமல் ஒரு மாதிரி அல்மோஸ்ட் பவுட்ரு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருவேன் பருப்பை, தோரம் பருப்பு சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு
இந்த மாதிரி சமையல் செஞ்சு சாம்பார் செஞ்சு பாருங்க, பட்டுன்னு சாம்பார் வேலை முடிச்சிடும். ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளியை தாளிச்சுட்டு புளி தண்ணியை ஊற்றி காய்கறியெல்லாம் ஊற்றி அந்த மசாலா போடுவோம்ல, மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் காய் எல்லாத்தையும் போட்டு இந்த பருப்பு அரைச்சி ஒரு மாதிரி முக்கா ஓட்டு ஓட்டி வச்சுருந்தோமே அந்த அரைச்ச குறகுறன்னு குறகுறன்னு இருக்கக்கூடிய தோரம் பருப்பையும் உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் ஊற்றி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வாயில் வச்சு பார்த்துட்டு ப்ரெஷர் பேனை வச்சு மூடிடுவோம். மூடி வெயிட்டை போட்டுருவோம். ரெண்டு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு விசில், அவ்வளோதான் சாம்பார் ரெடிங்க. முடிஞ்சு போச்சு, நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம், சாம்பார் ரெடி, எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சமையாக இருக்கும். சரியா? ஸோ நாளை முதல் அக்கறை சமையல் இதே மதியம் 12 மணிக்கு வருகிறது. பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். புஸ்தகம் வாங்குங்கன்றதெல்லாம் நம்ம எப்பவும் கேட்குறது தானே, சரியா? கொஞ்சம் எப்போ பார்த்தாலுமே சீரியஸாக இதே பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சமையல் வந்து நம்ம சீரியஸான தத்துவங்கள்லாம் பேசக்கூடிய ஆளாச்சு சார், நமக்கு எதுக்கு சார் சமையல் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தீங்க மண்டை மேலே கொட்டுவேன். முதல்ல ஆண்களுக்கு சமைக்க தெரியணும், சரியா? எப்போ பிறந்து பெண்கள் தான் சமைக்கணும், அது பெண்கள் சேனல், பெண்கள் பார்த்துக்கலாமே, நமக்கு எதுக்கு சார் சமையல்னு யாரும் கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த முற்போக்கு சிந்தனையே வரலன்னு அர்த்தம். முற்போக்கு சிந்தனை எங்கே வருது அப்படின்னா, சமையல் என்பது பெண்களின் வேலை அல்ல, சாப்பிடுபவரின் வேலை அப்படின்னு எப்போ உங்களுக்கு மண்டையில் தோணுதோ அதுதான் வந்து முற்போக்கை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் படி. அதனால தான் நம்ம சமையல் போடுறோம். பார்த்து நான் இந்த வீடியோஸ் வந்து பெண்களுக்காக போடலை, உங்களுக்கு போர் அடித்தா நீங்கள் பெண்கள் பாருங்கள் வேணான்னு சொல்ல, இந்த வீடியோ முக்கியமாக ஆண்களுக்கு போடுறேன். எல்லோரும் பார்த்து இதை பார்த்து கற்றுக்கிட்டாது சமைச்சு உங்கள் மனைவிக்கு கொடுங்க, சரியா? நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.